வெளிச்சம் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு அத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் எல்லா கிரியைகளும் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும். வெளிச்சம் அதிகரிக்கும். கர்த்தரை பற்றிய அறிவு யூதா ஜனங்கள் மத்தியிலே அதிகமாகும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். கர்த்தருடைய ஜனங்கள் சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஞானமும் அதிகரிக்கும், விசுவாசமும் அதிகரிக்கும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டுவார், அதன் அடிக்காயத்தை குணமாக்குவார். அந்த நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல பிரகாசமாய் இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தலையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். அசீரியர்கள் எருசலேமின் மீது முற்றுகை போட்டதினால் பரிசுத்த நகரத்தின் ஜனங்களுக்கு சரீரத்திலே காயங்கள் உண்டாயிற்று, வேதனைகளும் உண்டாயிற்று. அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் ஐஸ்வர்யத்தையும் இழந்து விட்டார்கள். அவர்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்பவும் அவர்களுக்கு கொடுப்பார். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காயங்களை குணப்படுத்துவார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. இருளில் உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்தை விட ஏழத்தனையாய் பிரகாசமாய் இருக்கும். பழைய ஏற்பாட்டு வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் போல இருந்தது. புதிய ஏற்பாட்டு வெளிச்சமோ சூரியனின் வெளிச்சத்தை போல பிரகாசமாய் இருக்கும். ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். எல்லா சாபங்களில் இருந்தும் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவர்களை விடுவிப்பார். வருங்காலத்தில் அந்திகிறிஸ்து எல்லா யூதர்களையும் அழிக்க வகை தேடுவான். அவருடைய உபத்திரவங்களில் இருந்து கர்த்தர் யூதர்களை விடுவிப்பார்.